ஹாய் ஹா இஸ் வெல்கம் பேக் டு அனதர் வீடியோஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிக் பாஸ் அல்டிமேட் பற்றி தான் ஸோ அல்டிமேட் பற்றி சில வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அதில் முக்கியமான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிரூபன் அபிராமி பற்றின வீடியோஸ் ஸோ நிரூபன் அண்ட் அபிராமி பற்றின வீடியோஸில் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தோம் ஸோ நிரூப் வந்து ஆல்ரெடி அபிராமியை லவ் பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா தான் யாஷிகா ஆனந்த வந்து லவ் பண்ணியிருந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஸோ ஓகே இன்னைக்கு வந்து அதை உறுதிப்படுத்தும் விதமாக சில சம்பவங்கள் வந்து ஹவுஸுக்குள்ளேயே நடந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் போயிட்டு இருக்கிறதுனால இவங்க பேசிக்கிற சில விஷயங்கள் வந்து ரொம்பவே ரேராக தான் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாரத்துக்குரிய லக்ஸரி பட்ஜெட் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் ஜெனுவனான முறையில் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன டாஸ்க்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் மீட் அதாவது ஒரு சைடு ஒரு ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க ஸோ பாஸில் இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸை வந்து ரெண்டு பிரிவாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பிரிவு வந்து மொத்தமாகவே வந்து அவங்க செலிபிரிட்டிஸு இன்னொரு சைட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க ப்ரெஸ் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரெஸ் பீப்புளில் இருக்கிறவங்க என்ன கேள்வி வேணாலும் செலிபிரிட்டி சைடில் இருக்கிறவங்க ஒருத்தட்ட செலக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம் அப்படின்னு போது இந்த வாட்டி யாருக்கு லக் அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அபிராமி நம்மளுடைய நிருப்ப கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அந்த ஒரு வாய்ப்பை வேற லெவலில் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அபிராமி ஸோ எடுத்தவன ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது நீ இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது உங்களுடைய எக்ஸு உள்ளே இருந்தும்போது உங்களுடைய அந்த ஒரு உணர்வு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து நம்ம நிருப்பு நீங்கள் இப்படி கேட்டுட்டால் மட்டும் நாங்கள் சலைச்சிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸை பார்த்த உடனே அதாவது உன்னை பார்த்த உடனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவார் என்ன கேட்கலங்க நான் எக்ஸை அப்படின்னு நீ நீதான் அந்த எக்ஸு அப்படின்னு சொல்லி அப்ராமிக்கிட்ட நம்மளுடைய நிரப்பு ஓப்பனாக சொல்லிடுவார் உடனே நம்ம ஓயோ அந்த இருந்த ஹவுஸ்மேட்ஸுக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ஓரளவுக்கு மறைமுகமாக தான் ரெண்டு பேருமே பழகிட்டு இருந்தாங்க ஸோ ஒன்று ரெண்டு ஃபோட்டோஸ் மட்டும்தான் வந்து சோஷியல் மீடியாஸில் ஷேர் ஆகிருந்துச்சு அந்தளவு பெருசாக வந்து யாருக்குமே தெரியல பட் அங்கே இருக்கக்கூடிய சுஜாவர்ணியாக இருக்கட்டும் அங்கே இருக்க வாயில கை வச்சுட்டாங்க சிலர் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரியே பேசிட்டு இருந்தீங்களா உடனே அப்படியே ரொம்ப பெரிய ஷாக்ல வந்து பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா நம்மளோட வீடியோஸை நேத்து பாக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஒரு ஷாக்ல இருந்திருப்பீங்க என்னது நிரூப்பு நம்ம அபிராமிய லவ் பண்ணாரா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்பவே ஷாக் ஆயிருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் உள்ளே இருந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகிருந்தாங்க ஸோ உடனே ஓப்பனாக கேட்டிருந்தாங்க நம்மளுடைய அபிராமியும் அதுக்கே கிறிஸ்டல் கிளியராக நான் வந்து உள்ளே வரும்போது உன்னை பார்த்தேன் ஸோ உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் என்ன தடுத்துச்சு அந்த அமானுஷிய சக்தி எதுன்னு கண்டுபிடிச்சாகணும் ஸோ அந்த கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஏதாவது நடக்கும் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டாக அடிச்சு விட்டுருக்காரு நம்ம நிரூப்பு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் காதல் மலருமோ அப்படின்னு சொல்லி நிரூப் சொல்றாரு பட் இருந்தாலும் அபிராமி மண்டே மண்டே ஆட்டி கேட்கிறாங்க சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சூப்பரான வீடியோ மறுபடியும் சந்திக்கலாம் எனக்கு தோணுத நான் பண்ணிருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சுதான் மறக்காம லைக் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படின்னு சொல்லி